ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரக்டர்னு ஒரு ஜாப்பனீஸ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஒன் லைன் என்னென்னா, இந்த படத்தில் வர ஹீரோ ஒரு ரைட்டர். ஹீரோ எழுதுகிற கதைகளில் வர மாதிரியே அந்த ஊரில் வரிசையாக கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கும் அங்கே நடக்கிற கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம், கில்லரை இன்ஸ்பெக்டர் பிடிச்சாரா இல்லையான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் தனியாக உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ கேகோ. இவர் ஒரு ரைட்டர், கார்ட்டூன் கதைகள் எழுதுறவர். அதனால தான் படம் வரைஞ்சிட்ருக்காரு. ஹீரோ எழுதுகிற ஸ்டோரி சின்ன பிள்ளைங்க படிக்கிற காமெடி கார்ட்டூன் டைப் கிடையாது, அடல்ட்ஸ் படிக்கிற க்ரைம் ஸ்டோரிஸா. இவங்க ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. நடு ராத்திரி எந்திரிச்சு ஹீரோ தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஹீரோக்கு நாளைக்கு ஒரு எடிட்டர் கூட மீட்டிங் இருக்கான். நாளைக்கு விட்டா மறுபடியும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமா. எப்படியாச்சும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணி தன்னோட ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ண வைக்கணும்னு தான் ஹீரோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஹீரோவோட ஸ்டோரி பப்ளிஷ் ஆகி புக்ஸ் நல்லா வித்துச்சுன்னா பெரிய ரைட்டர் ஆயிடலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பேரண்ட்ஸ் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னு முடிவோட இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ ட்ரெயின்ல போறப்ப பாக்குறவங்களெல்லாம் வரைகிறாரு. ஹீரோக்கு நல்ல திறமை இருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த சீனை வச்சிருக்காங்க போல. எடிட்டரும் ஹீரோவோட ஒர்க்கை பார்த்து ரொம்பவே பாராட்டுறாரு. ஆனால் ஹீரோ இது வரைக்கும் ரூக்கி அவார்ட் கூட வாங்கினதில்ல. ஹீரோவோட ஸ்டோரி வேற எந்த மேகசின்லேயும் பப்ளிஷ் ஆனதில்லைன்னு தெரிய ஹீரோவோட ஒர்க்கில் இருக்கிற சில குறைகளை சொல்கிறாரு. ஹீரோ இது வரைக்கும் கொலை பண்ணதில்லை, கொலையை நேரில் பார்த்ததும் இல்லை. அதனால தான் ஹீரோவோட ட்ராயிங்ஸில் ரியாலிட்டி இல்லையா, எல்லா கேரக்டர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கான். த்ரில்லர் ஸ்டோரிஸ் படிக்கிறவங்களுக்கு ஹீரோவோட ட்ராயிங்ஸை பார்த்தாலே கில்லரை நேரில் பார்த்த மாதிரி இருக்கணுமா, அப்போ தான் ஸ்டோரி நல்லா ரீச் ஆகணுமா. ஹீரோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரூக்கி அவார்டுக்கு ட்ரை பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு எடிட்டர் கிளம்பிடுறாரு. ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிறாரு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரைஞ்சதை எடிட்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு வருத்தம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பெரிய ரைட்டர் ஆகலான்னு கனவு கண்டதும் ஒன்றும் இல்லாமல் போச்சேன்னு சோகமாக கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே கால் பண்ணுறாங்க, விடாமல் முயற்சி பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ நம்பிக்கையை விட்டுட்டாரு. ரைட்டர் ஆகிறத விட்டுட்டு ஏதாவது வேலைக்கு போகலான்னு சொல்கிறாரு. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. கேர்ள் ஃப்ரெண்ட் சம்பாத்தியத்தில் தான் ஹீரோவோட பொழப்பே போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு ஹீரோ தான் ரிங் வாங்கணுமா, இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கிறனால தான் வேலைக்கு போக போகிறதா ஹீரோ சொல்கிறாரு. இதே ரீசனை தன்னோட குருக்கிட்டையும் ஹீரோ சொல்கிறாரு. நாளையிலேருந்து வேலை தேட போகிறதா சொல்லிட்டு குருவோட ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 9:30 ஆகுது. குருவோட டீமும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவும் படம் வரைஞ்சிட்டு தான் இருக்காரு. அப்போ குரு யாராவது ஒரு பெரிய வீரை வரைஞ்சி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த வீட்டை பார்த்ததும் ஹாப்பினஸ் வரணும்னு சொல்கிறாரு. இவங்க ஏரியாவில் நிறைய வீடு இருக்கான், அதில் எதையாவது பார்த்து வரைஞ்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் தயங்குறத பார்த்த ஹீரோ தான் வரைஞ்சிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ போனதும் ஹீரோவை பற்றி அங்கே வேலை பார்க்குறவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. குரு என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோ ரொம்ப நல்லவரா, அதனால தான் ஹீரோ வரைகிற கில்லரை பார்த்தா யாருக்குமே பயம் வராதான், வில்லனை பார்த்தா மிரட்டுற மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஹீரோ பெரிய பெரிய வீடாக பார்த்துக்கிட்டே போகிறாரு. அப்போ ஒரு வீடு பார்க்க பெருசாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட சைக்கிளை நிப்பாட்டிட்டு அதை வரைய ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்று வரைகிறாரு, அப்புறம் வீட்டோட கேட்டுக்கிட்ட நின்று வரைகிறாரு. அப்போ யாரோ வீட்டுக்குள்ளேருந்து கதவை திறக்கிறாங்க. உடனே ஹீரோ பதறி போய் நான் படம் வரையதாங்க வந்தேன்னு சொல்ல, கதவை திறந்த ஆள் வெளியே வராமலே கதவை மூடிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ மறுபடியும் படம் வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் ஹீரோ படம் வரைஞ்சிட்டு இருக்கிற வீட்டிலேருந்து மியூசிக் சவுண்ட் அதிகமாகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஹீரோ தனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறத சொல்ல, ஹீரோ சவுண்டை குறைக்க சொல்லலான்னு காலிங் பெல்ல அடிக்கிறாரு. ஆனால் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு ஹீரோவை கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. கதவை ஓப்பன் பண்ணி ஷூவை கழட்டி வச்சுட்டு ஹலோன்னு மெதுவாக பேசிக்கிட்டே ஹாலுக்கு போகிறாரு. அப்போ ஆயில் மாதிரி எதையோ மிதிக்கிறாரு. இருட்டாக இருந்தனால எதை மிதிச்சார்னு கூட தெரியல. ஹாலில் மியூசிக் பிளேயர் ஓடிட்டுருக்கு. எல்லாரும் எங்கேன்னு திரும்பி டைனிங் டேபிளை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே 4 பேர் செத்து கிடக்காங்க. கில்லர் 4 பேரையும் கொலை பண்ணி சேரில் கட்டி போட்டிருக்கான். பயத்தில் கீழே பொத்துன்னு உட்காந்துடுறாரு. அப்போ வீட்டுக்கு வெளியிலேருந்து சத்தம் வருது. என்னென்னு திரும்பி பார்த்தா கில்லர் நடந்து போயிட்டுருக்கான். ஹீரோ ஃப்ரெண்டர் வழியாக வந்தார்ல, கில்லர் பேக்டோர் வழியும் எஸ்கேப் ஆயிருக்கான். அதனால தான் ஹீரோ வந்ததை கில்லரும் நோட் பண்ணல. கில்லர் திரும்பி வீடை பார்க்குறான். அப்போ ஹீரோ தான் கத்திடக்கூடாதுன்னு வாயை மூடிட்டு மறைஞ்சிட்டு இருந்தே கில்லரை பார்க்குறாரு. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் போலீஸ் க்ரைம் சீனில் இருக்காங்க. ஹீரோ தான் இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. ஹீரோவை விசாரிக்க ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. க்ரைம் சீனுக்கு நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இவர் ஒரு டிடெக்டிவ், இவரோட பேர் கோட்டா, இவரை டிடெக்டிவ்னே சொல்கிறேன். இவர் உள்ளே போய் க்ரைம் சீன்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து அவரோட சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு. டிடெக்டிவை ஹீரோ கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க சொல்கிறாரு சீனியர்.
அப்ப டிடெக்டிவ் செய்தான் ஒரு இன்ஸ்பெக்டரும் தன்னோட ஜாயின் பண்ண போறதா சொல்ல செய்தாங்க வராரு. இவரு டிடெக்டிவ்க்கு ஜூனியர், அதனால இவர் இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன். இன்ஸ்பெக்டருக்கு இன்ட்ரோகேஷன் பண்றதுல திறமை அதிகமா, ஒருத்தர் பேசுறத வச்சு அவர் உண்மை சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு கண்டுபிடிச்சிருவாரா. ரெண்டு பேரும் ஹீரோவை விசாரிக்கிறாங்க. ஹீரோ என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா சொல்றாரு. டிடெக்டிவ் கில்லரோட முகத்தை வரைஞ்சு தர முடியுமான்னு கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கில்லரை பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லிடுறாரு. ஹீரோ யோசிச்சு சொல்றதை நோட் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ மேல டவுட் வருது. கொலை நடந்த டைம்ல ஹீரோ கிரைம் சீன்ல இல்லைன்னு இன்னொரு ஆபீசர் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்பவுமே இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ மேல டவுட் போகல. ஹீரோவை போக சொன்னதும் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. வைஃப் கிட்டேயுமே கில்லரை பத்தி எதுவுமே சொல்லல. நேர ரூம்க்கு போய் வரைய ஆரம்பிக்கிறாரு. கிரைம் சீனை அப்படியே வரைகிறாரு. இதே நேரம் போலீஸ்ல ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி கில்லரை தேட ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் இறந்து போன ஃபேமிலியிலேருந்து நாலு பேரையும் கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணி அப்புறம் தான் அவங்கள சேர்ல உட்கார வச்சு கட்டியிருக்கான். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கில்லர் அந்த வீட்டில் இருந்திருக்கான்னா கொலையை பண்ணிட்டு அங்கேயே இருந்திருக்கான். அதனால இது பழி வாங்குறதுக்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹென்னின்னு ஒரு கொலகாரன் 34 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணியிருக்கானா, அந்த ஃபேமிலியிலையும் 4 பேர் இருந்திருக்காங்க. அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆனனால 12 வருஷம் காப்பகத்துல இருந்துட்டு வெளியே வந்துட்டானா. அவனை விசாரிக்கணும்னு டிடெக்டிவ்ஸ் எல்லாம் ஹென்னியை காட்டுறாங்க. மெதுவா நடந்து போயிட்டு இருக்காரு. டிடெக்டிவ பார்த்ததும் ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்க சுத்தி வளைக்க நான் தான் பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. ஹென்மியை இன்ட்ரோகேஷன் ரூம்ல வச்சு கேள்வி கேட்கிறப்ப ஹென்மி தான் தான் கொலை பண்ணதா ஒத்துக்கிறாரு. ஆனா எதுக்கு கொலை பண்ணுன்னு ஞாபகம் இல்லையா, கத்தியை எங்க வச்சேன்னு மறந்து போச்சுன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு ஹென்மி சொல்றதுல நம்பிக்கை வரல. அதுக்குள்ள சீனியர் டிவிஷன் 1 கில்லரை பிடிச்சாச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரா, அதனால ஹென்மியை கோர்ட்டு கொண்டு போக சொல்றாரு. டிடெக்டிவ் இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல இன்ஸ்பெக்டர் ஹென்மியை இன்னும் விசாரிக்கணும், ஹென்மி சொல்றத அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா டிடெக்டிவ் சீனியர் சொல்றத செய்யன்னு சொல்ல ஹென்மியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கில்லரை பிடிச்சிட்டாங்கன்னு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோ வேகமாக நியூஸை பார்க்க வராரு. ஹென்மியை பார்த்ததுமே தப்புன்னு சொல்கிறாரு. ஹீரோ சொல்றது கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ ரூம்க்கு போய் கில்லரை வரைஞ்சி முடிக்கிறாரு. ஒரிஜினல் கில்லர் தான் வரைஞ்சி வச்சிருக்காரு. கிரைம் சீனில் பார்த்த எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படவும் செய்கிறாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் ஒரு ஃபேமிலி காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ரோட் ஓரமாக ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. கார்கிட்ட யாருமே இல்லை. கொஞ்ச தூரத்துல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, கில்லர் தான். கார்ல வந்தவர் கில்லர் கிட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு. உடனே கில்லரும் கார்ல ஏறிக்கிறான். அப்பதான் கார்ல மொத்தம் 4 பேர் இருக்கிறதையும் கில்லர் பாக்குறான். கார்ல வந்தவர் கேக்குற கேள்விக்கெல்லாம் கில்லர் ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, 4 பேர் இருக்கிற ஃபேமிலி தான் ஹாப்பியா இருக்கும்னு சொல்றான். கார்ல வந்தவர் 3 பேர்னாலும் சரி 5 பேர்னாலும் சரி ஃபேமிலினாலே ஹாப்பியா தான் இருப்பாங்கன்னு சொல்ல கில்லர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி தான் ஹாப்பியா இருக்கும்னு ஆர்கியூ பண்ணிட்டே வரான். அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருந்த பையன் ஒரு மேகசினை படிச்சுட்டு இருக்கதை பார்த்த கில்லர் மேகசின் படிச்சுட்டு இருந்த பையன்கிட்ட 34 த்ரில்லர் ஸ்டோரியை பற்றி பேசுகிறாரு. அந்த பையனை இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறான். அந்த த்ரில்லர் ஸ்டோரியில் வர கில்லர் என்ன மாதிரி இருப்பான்னு கில்லர் சொல்ல இந்த பையன் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எக்ஸாக்டாக 34 த்ரில்லர் ஸ்டோரியில் வர டேகருங்கிற கில்லர் அப்படியே இந்த கில்லர் மாதிரியே இருக்கான். கில்லர் காரை நிப்பாட்ட சொல்கிறான். கார் ஓட்டிகிட்டு வந்தவர் இந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லை, இங்கே எதுக்கு இறங்கணும்னு கேட்க பக்கத்தில் இருந்த அவரோட வைஃபு இறக்கி விடுங்கன்னு சொல்கிறாங்க. காரு நிற்கிது, ஆனால் கில்லர் இறங்கலை. காரை ஓட்டிகிட்டு இருந்தவரோட வைஃபை பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்க இந்த சீனை கட் பண்ணிட்டு இதே காட்டுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்திருக்கிறத காட்டுறாங்க. காரு பள்ளத்தில் விழுந்து கிடக்குது. டிடெக்டிவும் இன்ஸ்பெக்டரும் கிரைம் சீனுக்கு வராங்க. கில்லர் காரில் இருந்த 4 பேரையும் கொலை பண்ணிவிட்டு காரை பள்ளத்துலேயும் தள்ளி விட்டுட்டு போயிருக்கான். காரை மேலே தூக்குறாங்க. 4 பேரையும் கொண்டு சீட்டில் கட்டி போட்டிருக்கான் கில்லர். கில்லர் மொதல் பண்ண கொலை 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா, அதை ஹென்மி தான் செஞ்சதா ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹென்மியை ஜெயிலையும் போட்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி 4 பேர் கொலை செய்யப்பட்டு சீட்லையும் கட்டி போட்டிருக்கிறது எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. இன்ஸ்பெக்டர் காரோட ரூஃப்ல இருக்கிற கவருக்குள்ள கையை விடுறாரு. அங்கே தான் கில்லர் யூஸ் பண்ண கத்தி இருக்கு. ஆக்சுவலாக ஃபாரன்சிக் ஆளுங்க ஏற்கனவே கார் ஃபுல்லாக தேடிட்டாங்க. ஆனால் அவங்களால கத்தி எங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்ஸ்பெக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. டிடெக்டிவும் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்க இன்ஸ்பெக்டர் ஒரு நாவலை கொடுக்குறாரு. அந்த நாவலோட பேர் 34. அந்த நாவலில் 3 பேரை சேர்ந்து டேகருங்கிற சீரியல் கில்லரை தேடுவாங்களாம். அந்த 3 பேருக்குமே 34 வயசு, அதனால தான் அந்த நாவலுக்கும் 34 பேர் வச்சாங்களாம். அந்த நாவலில் வர மொத கொலையும் போன வருஷம் ஹீரோ பார்த்த கொலையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாவலில் வர கில்லர் 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக பார்த்து கொலை பண்ணுறான்னா யார் அந்த நாவலை எழுதுறதுன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஸோ ஹீரோ போன வருஷம் கொலையை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி எழுதின நாவல் தான் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு.
அந்த நாவலில் வர கில்லரை ரியல் லைஃப் கில்லர் மாதிரியும் வரைஞ்சிருக்காரு. நாவலில் வர கில்லரோட ஸ்கெட்சு தன்னோடது மாதிரி இருக்குங்கிறது கில்லருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஹீரோ ரியல் லைஃப் கில்லர் தான் வரைஞ்சிருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அந்த நாவலோட ரெண்டாவது சாப்டர்ல கில்லர் நாலு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியை கார்ல வச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுவும் இப்ப ரியல் லைஃப்ல நடந்த கொலையும் சேம் பேட்டர்ன்ல இருக்கு. அந்த நாவல்ல கில்லர் கத்திய காரோட ரூஃப்ல ஒளிச்சு வச்சிருப்பான். அது ஞாபகம் வந்தனாலதான் இன்ஸ்பெக்டர் கார் ரூஃப்ல தேடினாரு. கரெக்டா கத்தியும் அங்கதான் இருந்துச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் சாப்டரை மொத கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் எழுதினாரு. ஆனா ரெண்டாவது சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப கார்ல இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ நாவலில் வர கதையோ கேரக்டரோ இம்ப்ரெஸ் ஆகி எவனோ ஒரு காப்பி கேட்கல இப்போ நடந்த கொலையை பண்ணியிருக்கணும் டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஹென்மி கில்லராக இல்லாமல் இருக்கலாம், போன தடவை கொலை பண்ண கில்லர் தான் இந்த தடவையும் கொலை பண்ணதான் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவை காட்டுறாங்க. இந்த ஒரு வருஷத்தில் ஹீரோ ஒரு பெரிய ரைட்டர் மட்டும் ஆகலை, பணக்காரரும் ஆயிட்டாரு. ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டாரு. பிறக்க போகிற குழந்தைக்கு தொட்டிலாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவோட ஃபேமிலியை பார்க்க போகிறாங்க. ஹீரோ ஃபேமிலியோட இருக்கிறப்ப எடிட்டர் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோவை முந்தி மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் வர வச்சு விசாரிக்க முடியாது போல. ஹீரோவை ஸ்டார்டிங்ல ரிஜெக்ட் பண்ண எடிட்டர் தான் டிடெக்டிவையும் இன்ஸ்பெக்டரையும் ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோவோட வீடை பார்த்தே டிடெக்டிவ் வாயை பொளக்கிறாரு. ஹீரோ அந்த அளவுக்கு பணக்காரரும் ஆயிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட கார்ல நடந்த கொலையை பத்தி சொல்லிட்டு கில்லர் நாவல்ல வர மாதிரி தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. கத்திய கூட நாவல்ல வர மாதிரியே தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்ல ஹீரோ மேலே சந்தேகப்படுறீங்களான்னு எடிட்டர் கேக்குறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ மேல சந்தேகம்லாம் இல்லையா. ஹீரோவோட நாவல்ல வர மூணாவது சாப்டர்ல மொத விட்னஸ் கில்லரை பார்த்துதான் எழுதியிருக்காராம். ரியல் லைஃப்ல ஹீரோ தான் அந்த மொத விட்னஸ். அதனால ஹீரோ கில்லரை பார்த்தாரான்னு கேக்குறாரு. ஹீரோ இல்லைன்னு சொல்ல நாவல்ல வர கில்லர் கேரக்டருக்கு யார மாடலா வச்சு வரைஞ்சாருன்னு அடுத்த கேள்வியை கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ தன்னோட இமேஜினேஷன் சொல்லிடுறாரு. ஹீரோ பொய் சொல்றதா இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு மேல ஹீரோ கிட்ட எதுவும் கேட்க முடியல. அதனால அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போனதும் ஹீரோ எடிட்டர் கிட்ட நாவலை வேணா கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஐயோ அப்படிலாம் பண்ண வேணாம்னு எடிட்டர் சொல்றாரு. ஏன்னா எடிட்டரோட கம்பெனில ஹீரோவோட நாவல் தான் இப்ப டாப்ல போயிட்டு இருக்கான். இப்ப ரீசெண்டா நடந்த கொலையை பண்ணது கூட ஒரு காப்பி கேட் கில்லரா இருக்கலான்னு எடிட்டர் சொல்றாரு. அதனால போலீஸ்காரங்க கில்லரை சீக்கிரம் பிடிச்சிருவாங்கன்னு எடிட்டர் சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு பப்புக்கு போறாரு. ஹீரோக்கும் தெரியும் உண்மையான கில்லரை போலீஸ் இன்னும் பிடிக்கலன்னு. அதே கில்லர் தான் கார்ல நடந்த கொலையை பண்ணியிருக்கான்னு. ஆனா இதெல்லாம் வெளியே சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தனியா பப்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. ஹீரோவை ஃபாலோ பண்றாரு போல. ஆனா எதேச்சியா மீட் பண்ணதான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு கேஸ பத்தி பேசலாம் விருப்பம் இல்ல. ஆனா இன்ஸ்பெக்டர் கேஸ பத்தி தான் பேசுறாரு. மர்டர் கேஸ்க்கு எண்டே இல்லையா. கில்லரை பிடிச்சாலும் கில்லருக்கு சம்மந்தப்பட்டவங்களோ இல்ல கில்லரோட கதைக்கு சம்மந்தப்பட்டவங்களோ கொலையை செய்ய கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அதனாலதான் இன்ஸ்பெக்டருக்கு கில்லரை பிடிக்கிறத விட கில்லரோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க விருப்பம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு பேசிக்காவே கார்ட்டூன் கதைகள்னா பிடிக்குமா. அதனால தான் ஹீரோவோட நாவலை படிச்சிருப்பாரு. அந்த நாவல் தனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாரு. ஹீரோவோட நம்பர் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்காது. அதனால தன்னோட நேம் கார்டை கொடுத்துட்டு ஹீரோவோட நம்பரை வாங்கிக்கிறாரு. ஹீரோக்கு இன்ஸ்பெக்டர் கூட பேசவே பிடிக்கல. இன்ஸ்பெக்டரோட நேம் கார்டையும் எடுத்துக்கல. இன்ஸ்பெக்டருக்கு டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் வரவும் இன்ஸ்பெக்டர் பப்பை விட்டு வெளியே போயிடாரு. அப்ப இன்னொருத்தர் ஹீரோ கிட்ட உட்காந்து உங்க நாவல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டுறாரு. அப்பதான் ஹீரோ அந்த ஆள் யாருன்னு பாக்குறாரு. பக்கத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல, கில்லர் தான். ஹீரோக்கு பேச்சே வரல. உள்ளுக்குள்ள மரண பயத்தை வச்சுட்டு அமைதியா இருக்காரு. கில்லர் தன்னோட பேரு மொரோசூமின்னு சொல்லிட்டு நாவல்ல வர கில்லர் தன்னை போலவே இருக்கிறதா சொல்றான். நாவல்ல வர கேரக்டரோட ஃபீலிங்ஸை தன்னால புரிஞ்சுக்க முடியறதாவும் சொல்றான். நாவல் கேரக்டரோட ஃபீலிங்ஸ்னா நாவல எழுதுன ஹீரோவோட ஃபீலிங்னு மீன் பண்றான். அதாவது ஹீரோக்கும் தனக்கும் ஒரே மாதிரி ஃபீலிங் இருக்கதா கில்லர் நினைக்கிறான். நாவலோட செகண்ட் சாப்டர்ல கில்லர் கத்திய கார்ல ஒளிச்சு வச்சான்ல, அது ஏன் எதுக்குன்னு ஹீரோ இன்னும் டிசைட் பண்ணல. அது ஏன்னு தனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கில்லர் அடுத்து என்ன நடக்கணும்னு ஹீரோவோட காதுல எதையோ சொல்றான். ஹீரோ அதை கேட்டுக்கிறாரு. ஆனா கில்லருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. கில்லர் பேசிக்கிட்டே இன்ஸ்பெக்டரோட கார்டை டேபிள் மேல பாக்குறான். போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு தெரிய அங்கிருந்து கிளம்பிடுறான். கில்லர் இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசுறத பார்த்துக்கிட்டே போறான். கில்லர் போறத இன்ஸ்பெக்டரும் பார்க்குறாரு. ஹீரோ பார்ட்டெண்டர் கிட்ட போய் கில்லர் ரெகுலர் கஸ்டமரானு கேட்குறாரு. பார்ட்டெண்டருக்கு ஹீரோ யாரை பற்றி பேசுறாருனே புரியல. உடனே ஹீரோ கில்லரோட ஃபேஸை வரைஞ்சி பார்ட்டெண்டர் கிட்ட காட்டுறாரு. பார்ட்டெண்டர் அது யாருன்னே தனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வரைஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் மறுபடியும் உள்ளே வராரு. ஆனால் இப்போ ஹீரோவும் இங்கே இல்லை. ஹீரோ ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டாரு. கில்லர் ஹீரோ கிட்ட என்ன சொன்னாலன்னு தெரில. ஆனால் ஹீரோ அப்செட்டாக இருக்காரு. ஒய்ஃப் கிட்டேயும் கோபமாக நடந்துக்கிறாரு. அடுத்த சாப்டரை எழுத ஆரம்பிக்கிறாரு.
கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு நாள் டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காரில் அந்த கத்தியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சா இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுவார்னு டிடெக்டிவ் சொல்ல, இன்ஸ்பெக்டர் அது என்ன விஷயம்னு சொல்கிறாரு. அந்த கத்தியை வச்சு கில்லர் கார்லேருந்து நாலு பேரையும் கொலை பண்ணலையா, ஆனால் அந்த கத்தியில் ரத்தக்கரை இருக்கும். அந்த ரத்தக்கரை யாரோடதுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால் கில்லர் நாலு பேரை கொலை பண்ணி டைனிங் ஹாலில் கட்டி போட்டான்ல, அவங்கள கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியாம். அதாவது முதல் நாலு பேரை கொலை பண்ண யூஸ் பண்ண கத்தியை ரெண்டாவது நாலு பேரை கொலை பண்ண இடத்துல விட்டுட்டு போயிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு டிடெக்டிவ் கேட்க, நேற்று ரிலீஸ் ஆன ஹீரோவோட தேர்ட் சாப்டர் எடுத்து காட்டுறாரு இன்ஸ்பெக்டர். கில்லர் ஹீரோ காலில் இதைத்தான் சொல்லியிருக்கான் போல. ஹீரோவும் கில்லர் சொன்னதை வச்சு மூணாவது சாப்டர் எழுதியிருக்காரு. ஹீரோ எழுதுறதும் நெஜத்தில் நடக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து டிடெக்டிவும் வாயடிச்சு போயிடுறாரு. இந்த விஷயம் போலீஸ் ஹெட்டுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் நடந்த ரெண்டு ஃபேமிலி மர்டரையும் பண்ணது ஒரே ஆள் தானே கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அந்த கில்லர் இன்னும் வெளியே தான் சுற்றிட்டுருக்கான். ஆல்ரெடி இவங்க அரெஸ்ட் பண்ண ஹென்னி கில்லர் இல்லைங்கிறனால ஹென்னியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதே நேரம் கில்லர் ஒரு மலையில் ஏறி ஒரு குளத்து பக்கம் போகிறான். அங்கே ஒரு ஃபேமிலி கேம்பிங்க்கு வந்திருக்காங்க. அதை கில்லர் நோட் பண்ணுறான். ஹென்மியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹென்மியை ஜெயிலில் போட்டதுக்கு போலீஸ்காரங்க மட்டும் காரணம் இல்லை, ஹென்மியுமே குற்றத்தை ஒத்துக்கிட்டார்ல, அதனால் மீடியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தப்பாலாம் பேசல. ஆனால் 35 வருஷத்துக்கு முன்னால் ஹென்மியை குற்றவாளின்னு ஜெயிலில் போட்டாங்கள, அதை உண்மையில் ஹென்மி தான் பண்ணாரான்னு கேள்வி கேட்குறாங்க. ஹென்மி எப்பயும் போல் தான் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கதா சொல்கிறாரு. இப்போ குளத்துக்கிட்ட போலீஸ்காரங்க நிற்கிறத காட்டுறாங்க. கில்லர் வந்த வேலையை முடிச்சிட்டான் போல், போலீஸ்காரங்க இப்போ அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட தேர்ட் சாப்டரை கையில் வச்சுக்கிட்டு எதையோ தேடுறாரு. அப்புறம் ஹீரோக்கு கால் பண்ணுறாரு, ஹீரோ கால் எடுக்கல. எடிட்டருக்கு கால் பண்ணி ஹீரோவை பற்றி கேட்டுட்டு ஹீரோ எப்பயும் போகிற பப்புக்கு போகிறாரு, அங்கேயும் ஹீரோ இல்லை. பார்ட்டெண்டர் கிட்ட ஹீரோ வந்தாரான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, பார்ட்டெண்டர் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ போன தடவை வரைஞ்சதை பார்த்து அது கில்லர் டேகர் தானான்னு கேட்க, ஹீரோ போன தடவை பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவர் தான் வரைஞ்சதா பார்ட்டெண்டர் சொல்கிறாரு. இப்போதான் இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ நாவலில் வரைஞ்சது கற்பனை இல்லை, கில்லர் டேகர் மாதிரி நிஜமாவே ஒருத்தன் இருக்கான்னு தெரியுது. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. எடிட்டர் பயங்கரமாக ஹீரோவை பாராட்டிகிட்ருக்காரு. தேர்ட் சாப்டர் நல்ல சேல்ஸ் ஆகுதான், இந்த நாவலை முடிக்காமல் கண்டினியூஸாக எழுதிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பார்க்க கிளம்புறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்திருக்காங்க. வெளியே வந்ததுமே ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ அன்றைக்கி ஹார்ஷாக பேசினதுக்கு சாரிலாம் சொல்கிறாரு. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னார்ன்னு கேட்க, ஹீரோவோட ஒய்ஃபு டாக்டர் சொன்னதை ஹீரோ கிட்ட இப்போ சொல்ல மாட்டாங்களா, ஹீரோக்கு சர்ப்ரைஸாக சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. அப்போது கில்லர் அங்கே வரான், ஹீரோ கிட்ட மூணாவது சாப்டர் பற்றி பேசுகிறான். ஹீரோ பயப்படுறாரு. கில்லர் ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட தன்னை ஃபேனுன்னு தன்னோட ஐடியாவை தான் ஹீரோ யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறான். ஹீரோவோட ஒய்ஃபு கில்லர் கிட்ட கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ அமைதியாக ஒய்ஃபோட கையை கிட்டியாக பிடிச்சிக்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை கில்லர் தெரிஞ்சுக்கிறான். அதோட ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு கடையில் தொட்டில் வாங்கினாங்கள, அதையும் கில்லர் பார்த்துருந்துருக்கான். இதெல்லாம் ஹீரோக்கே இப்போ தான் தெரிய வருது. ஒய்ஃபை காரில் ஏற சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. கில்லர் தன்னை ஃபாலோ பண்ணுறது, தன்னோட காண்டாக்டில் இருக்குன்னு நினைக்கிறது எல்லாமே ஹீரோக்கு புரியுது. ஆனால் ஹீரோக்கு தான் கில்லர் நிஜமாவே சீரியல் கில்லர்னு தெரியுமே, அதனால பயப்படுறாரு. இப்போ தான் ஒய்ஃப் கிட்டே உண்மையை சொல்கிறாரு. கில்லரை மொத கொலை நடந்த அன்னைக்கு பார்த்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. இனிமேல் நாவல் எழுத போகிறதில்லன்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் கில்லர் தன்னை பார்க்க வரத நிப்பாட்டுவான்னு ஹீரோ நினைக்கிறாரு. கில்லர் போன தடவை ஹீரோ கிட்ட பேசினப்ப ஹீரோ அமைதியாக இருந்தார். அப்போ கூட தன்னோட நாவலில் வர கேரக்டரை நேரில் பார்த்ததால தான் ஹீரோ வாயடிச்சு போயிருக்காருன்னு கில்லர் நினச்சிருக்கான். ஆனால் இந்த தடவை ஹீரோ ட்ரிங்க் பண்ணல, நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் எதுவுமே பேசாமல் தன்னை பார்த்து பயந்து ஓடுறான்னு கில்லருக்கும் புரியுது. அடுத்த சீனில் ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு. கில்லரோட பேர் என்னங்கிறது முதற்கொண்டு சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வேறு ஏதாவது கதை எழுதுங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ எடிட்டர் கிட்ட போய் நாவல் எழுதுறது நிப்பாட்ட போகிறதா சொல்ல, எடிட்டர் வேண்டான்னு கெஞ்சிட்டாரு. வேணும்னா ஹீரோ ஒரு பிரேக் எடுத்துக்க வேணா சொல்கிறாரு. அதோட நாவலை ப்ராப்பராக முடிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ்காரங்கள காட்டுறாங்க. இது வரைக்கும் கில்லரை பற்றி எந்த லீடும் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ கில்லர் எப்படி இருப்பான், கில்லரோட பேர் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால் தேடுதலை நேரோ டவுன் பண்ணுறாங்க. ஹீரோ நாவலை முடிக்க போகிறதா நாலாவது சாப்டரில் போட்டுடுறாங்க. அதை பார்த்த கில்லர் ஹீரோ கிட்ட பேச வரான். கில்லரை பார்த்ததும் ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ண போகிறதா சொல்கிறாரு. ஹீரோ யாருக்கு கால் பண்ணாலும் அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு கில்லர் மிரட்டுறான். போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டதா ஹீரோ சொல்ல, கில்லர் ஹீரோவை ஆச்சரியமாக பார்க்குறான். நீயும் கில்லர் நானும் கில்லர், எதுக்கு போலீஸில் சொன்னேன்னு கேட்குறான். அதாவது ஹீரோ நாவலில் கொலை பண்ணுறாரா, கில்லர் நெஜத்தில் கொலை பண்ணுறான். ஆனால் ரெண்டு பேரோட எண்ணமும் ஆசையும் சேம் தான்னு கில்லர் சொல்கிறான். ஹீரோ நான் கொலகாரம் இல்லைன்னு சொல்ல, கில்லர் தான் இன்னொரு கொலையை பண்ணிட்டு போலீஸில் சரணடைஞ்சிருதா சொல்லிடுறான். அதனால் ஹீரோவும் நாவலை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணுமா. கில்லர் போனதும் ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி கில்லரை பார்த்ததா சொல்கிறாரு. ஹீரோவை வெளியே போக வேணாலும் இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன்னா கில்லருக்கு ஹீரோவோட நாவல் தான் பெரிய மோட்டிவேஷனலாக இருக்குது. நாவல் வந்ததும் அதில் இருக்கிற மாதிரியே கொலை செய்யணும்னு ஆசைப்பட்றான்.
ஒரு ஆஃபீஸர் கில்லரோட பேரை சொல்லி அதே பேரில் ஒருத்தர் டெலிவரி கம்பெனியில் வேலை பார்க்குறதா சொல்கிறாரு. அந்த டெலிவரி வேன் மொத குழந்தை நடந்த சீனில் இருந்ததாகவும் சொல்லி ஹீரோவோட ஒரு டிராயிங் எடுத்து காட்டுறாரு. ஹீரோ மொத குழந்தை நடந்த வீரை வரைஞ்சார்ல, அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேன் நிற்கிற மாதிரியும் வரைஞ்சிருப்பாரு. அந்த வேனில் இருக்கிற கம்பெனி பேரில் தான் கில்லரோட பேரில் ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்கான்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே அந்த கம்பெனிக்கு போய் கில்லரோட பேர் மொரோசூமின்னு சொல்லி கில்லரோட ஃபோட்டோவையும் அட்ரெஸையும் வாங்கிக்கிறாங்க. இப்போது கில்லரை காட்டுறாங்க, அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். கில்லரோட வீடும் ஹீரோட ஒர்க்கிங் ரூம் மாதிரியே நிறைய ஃபோட்டோஸு நாவலில் இந்த கட்டிங்ஸ்னு ஒட்டியிருக்கு. ஹீரோ நாவலை ஸ்டாப் பண்ண போகிறத நினச்சி டென்ஷன் ஆகிறான். ஹீரோவே நிப்பாட்டினாலும் தான் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரும் டிடெக்டிவும் கில்லரோட அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி மட்டும்தான் இருக்காங்க. இவங்க தான் மொரோசூமியோட அம்மா. மொரோசூமி 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடிட்டானா. சின்ன வயசுலேருந்தே மொரோசூமி ரொம்ப பிரச்சனையான ஆள் தானா. நிறைய கடன் வாங்கியிருக்கானா, ஒரு கால் வேற உடஞ்சிருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. மொரோசூமியோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க தேடி வந்த ஆள் உண்மையான கில்லரே இல்லைன்னு. ஆனால் கம்பெனியில் கில்லர் இந்த அட்ரஸை தான் கொடுத்துருக்கான். அதாவது கில்லர் உண்மையான மொரோசூமியை கொண்டுட்டு அவனோட ஐடென்டிட்டியை திருடி அந்த பேரில் வாழ்ந்துட்டுருக்கான்னு புரியுது. ஸோ கில்லரோட உண்மையான பேரும் மொரோசூமி இல்லை, கில்லர் எங்கே இருப்பான்னு தேட அடுத்த லீடும் இல்லை. இப்போ கில்லரை காட்டுறாங்க, ஒரு வீட்டுக்கு போகிறான். அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ஹீரோ 4வது ஒரு சாப்டர் ரிலீஸ் பண்ணார்ல, அதில் இருக்கிற மாதிரி இந்த ஃபேமிலி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கில்லர் ஹாப்பியாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். கில்லர் கத்தியோட வரத அந்த ஃபேமிலியில் இருந்தவர் பார்க்குறாரு. அடுத்த சீனில் வீடே ரத்த வெள்ளத்தில் இருக்க கில்லர் எல்லாரையும் சோஃபாவில் படுக்க போடுறான். ஹாப்பியாக ஃபோட்டோவும் எடுக்கிறான். இப்போது இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. புக் ஷாப்பில் ஹீரோ கிட்ட கில்லர் பேசின சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் மறுபடியும் பார்க்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஹீரோ எழுதின நாவலில் கார் பள்ளத்தில் கிடக்கிற ஃபோட்டோ இருக்கும்ல, அதில் இருக்கிற ஒரு கிராமத்தோட நேம் போர்டும் கில்லர் நிஜமாகவே கொலை பண்ண இடத்துல எடுத்த ஃபோட்டோலையும் அதே மாதிரி ஒரு கிராமத்தோட நேம் போர்டு இருக்கும். ஆனால் ரெண்டு வேறு வேறு கிராமமா? ஸோ கில்லர் காரையும் நிப்பாட்ட சொன்னான்னு இப்போ நமக்கு புரியும். ஒரு கிராமத்துக்கு போயிருக்கான், அங்கே ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணியிருக்கான். அதாவது நேம் போர்டில் இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணுறான். அப்புறம் தூரமாக போய் தன்னோட காரை நிப்பாட்டிட்டு பிரேக் டவுன் ஆனதாக போய் சொல்லி 4 பேர் வர காரில் ஏறியிருக்கான். ஏன் இந்த கிராமத்தை செலக்ட் பண்ணியிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கூகுள் பண்ணி பார்க்குறாரு. அப்போதான் அந்த கிராமத்தில் 4 பேர் இருக்கிற ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லுவாங்கன்னு தெரியுது. அதாவது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருந்தால் அதுதான் பர்ஃபெக்ட் ஃபேமிலி. இன்ஸ்பெக்டர் நேராக ஹீரோவை பார்க்க போகிறாரு. ஹீரோ தன்னோட நாவலில் ஏன் ஒரு கிராமத்தோட பேரை செலக்ட் பண்ணான்னு கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோ ஒரு புக்கை காட்டுறாரு. அந்த புக்கில் ஒரு கிராமத்தை பற்றி போட்டிருக்கு. 1989 கியூஜோங்கிற கிராமத்தை கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கு. எதுக்குன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் தன்னோட குடும்பத்தில் 4 பேர் இருக்கணுங்கிறக்காக சூசைட்லாம் பண்ணுவாங்களாம். இதனால் அந்த கிராமத்தை எல்லாருமே வினோதமாக பார்த்துருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லாருமே கும்பலை சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. மிச்சம் இருந்த சில குழந்தைங்களை அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாதான். கில்லர் செலக்ட் பண்ண கிராமமும் இந்த கிராமம் தான். அதனால் கில்லர் இந்த கிராமத்துலேருந்து கூட வந்திருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கில்லர் 4 பேரை கொலை பண்ணுறான்னு தெரிய வருது. அடுத்த லீடு கிடச்சிட்டதான் நினச்சி இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் டிடெக்டிவ் கிட்ட அந்த கிராமத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போ கில்லர் பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜில் நிற்கிறத காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிட்டு திரும்புறாரு. அப்போ ஹென்னி இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நிற்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த கில்லர் ஹாப்பியாக இன்ஸ்பெக்டரோட கார்டை தூக்கி போடுறான். கில்லர் ஹீரோ பப்ல வச்சு மொத தடவை பார்த்தான்ல, அப்போ தான் இன்ஸ்பெக்டரோட கார்டை எடுத்தான். இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் மீட் பண்ணது கில்லருக்கு தெரியும். அதான் ஹென்னியை தூண்டிவிட்டு இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டரோட இறுதி சடங்குக்கு ஹீரோவும் வராரு. டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. இன்ஸ்பெக்டர்னால தான் இந்த கேஸில் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது இனிமேல் கில்லரை பிடிக்கிறது கஷ்டம்னு இன்டைரக்டாக டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப நேரம் இதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த சாப்டரை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. நாவல் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. நாவலை படித்த டிடெக்டிவ் சீனியர் கிட்ட ஹீரோ எழுதின மாதிரியே செய்யணும்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பார்னு சொல்ல சீனியர் அரை மனசாக ஒத்துக்கிறாரு. இப்போது கில்லரை காட்டுறாங்க. ஹீரோவோட 5வது சாப்டரை படிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோவும் கில்லரும் நேருக்கு நேர் மீட் பண்ணுற மாதிரியும் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியும் கடைசியாக ஹீரோ கில்லரை கொலை பண்ணுற மாதிரியும் ஸ்டோரி இருக்குது. கதையை படிச்சுட்டு கில்லர் சந்தோஷப்படுறான். அடுத்த சீனில் ஹீரோ ஒய்ஃபை வீட்டில் விட்டுட்டு அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி. ஸோ ஹீரோவோட ஃபேமிலிலையும் மொத்தம் 4 பேர் தான். எல்லாரோட உடம்புலையும் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு செட் பண்ணியிருக்காங்க. இதே நேரம் இன்னொரு குரூப்பு ஹென்மியை லொக்கேட் பண்ணி அவரை சேஸ் பண்ணுறாங்க. ஹென்மி இன்ஸ்பெக்டரை குத்தி கொலை பண்ணது வீடியோ எவிடன்ஸாக கிடச்சிருக்கு. கில்லர் ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோ தன்னோட அப்பா கூட இல்லைன்னு கேட்குறான். ஏன்னா ஹீரோவோட அம்மா ஹீரோவை பெத்த அம்மா இல்லையா, ஹீரோவோட சித்தி.
ஹீரோவோட தங்கச்சி சித்திக்கு பிறந்தவங்க. ஸோ ஹீரோக்கு ரெண்டு பேருமே ரத்த சொந்தம் இல்லையா? கில்லர் ரத்த சொந்தத்தை தான் கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடறான். ஹீரோக்கு தெரியுது கில்லர் தான் கூட சண்டை போட வருவான்னு, ஆனால் தன்னோட அப்பா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ எங்கே போவான்னு யோசிக்க ஹீரோக்கு அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எதுக்கு தொட்டில் ஆர்டர் பண்ணுறதை கேன்சல் பண்ணன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஃபு அது நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃபேமிலியில் மூணு பேர் இருக்காங்க, ஹீரோ, ஒய்ஃபு, அப்புறம் அவங்க குழந்த. ஆனால் கில்லர் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி தான் கொலை பண்ணுவான், கரெக்டாக. கில்லர் ஹீரோவோட அப்பா ஃபேமிலியை டச் பண்ண மாட்டான். ஸோ மிச்சம் இருக்கிறது ஆப்வியஸாக ஹீரோவோட ஃபேமிலி தான், ஆனால் நாலு பேர் இருக்கணும். ஹீரோ ஒய்ஃப் கிட்ட நமக்கு பிறக்க போகிறது ட்வின்ஸானு கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஃபு வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ கில்லர் இப்போ எங்கே போவான்னு ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வாசலில் கில்லர் தான் ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோவை கத்தியை வச்சு குத்திடறான். ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போய் ஹீரோவோட ஒய்ஃபையும் குத்திடறான். ஹீரோ ஈஸியாக கதை எழுதிடுறான், ஆனால் அதில் வர மாதிரியே கொலை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறான் கில்லர். ஹீரோவோட லாஸ்ட் சாப்டர் படி கில்லர் ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு கொல்லுவான். அதனால் தன்னை முதல்ல கொல்கிற மாதிரி ஹீரோ சொல்ல கில்லர் ஹீரோ கிட்ட வரான். கத்தியை நெஞ்சில் வச்சு அமுக்குறான், ஆனால் கத்தி இறங்கலை. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே கத்தி கீழே விழுந்துருது. ஏன்னா ஹீரோ தான் புல்லட் ப்ரூஃப் கட்டியிருந்திருக்கார்ல. ஹீரோ டக்குன்னு கத்தி எடுத்து கில்லரை குத்திடுறாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டிடெக்டிவ் அங்கே வந்து கில்லரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் கில்லரை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. கில்லரோட உண்மையான பேர் என்னன்னு கேட்குறாங்க. கில்லர் அமைதியாகவே இருக்கான். பிறந்த தேதியை கேட்குறாங்க, அதுக்கும் கில்லர் அமைதியாக இருக்கான். கில்லருக்கு தன்னை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை. டிடெக்டிவ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கில்லரோட வீட்டில் கியோஜோ கிராமத்தோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வச்சு கில்லர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. நாலு பேர் இருக்கிற ஃபேமிலினாலே ஹாப்பியான ஃபேமிலின்னு கில்லர் ஸ்ட்ராங்காக நம்புகிறான். அவங்க கிராமத்துக்காரங்க மாதிரி கில்லர் யாரை பார்த்து கொலை பண்ணணும்னு இம்ப்ரெஸ் ஆனான்னு பார்த்தா அது ஹென்னி தான். ஹென்னி நாலு பேரை கொண்டதை நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும். அதை பார்த்து தான் கில்லருக்கு கொலை பண்ணணுங்கிற எண்ணமே ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஹென்னி செஞ்ச மாதிரி கில்லரும் கொலை பண்ணிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் சும்மா தான் இருந்தான். ஹீரோவோட நாவல் வந்ததுக்கப்புறம் தான் கில்லர் மறுபடியும் நாவலில் இருக்கிற மாதிரியும் கொலை பண்ணணும்னு ஆரம்பித்தான். ஸோ பேசிக்காக கில்லருக்கு தனிப்பட்ட ஸ்டைல் எதுவுமே இல்லை. கில்லர் மனநல சரியில்லாத ஒரு சைக்கோ. கில்லரோட சாப்டர் இதோட முடியுது. ஹீரோவோட ஒய்ஃப் பெரிய சைஸ் தொட்டில் ஆர்டர் பண்ண போயிருப்பாங்க. அவங்கள யாரும் ஒளிஞ்சு நின்று பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி டிடெக்டிவும் நாவல் படிக்க ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டாக ஜட்ஜு கில்லர்கிட்ட உன்னை பற்றி ஏதாவது சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு கில்லர் ஜட்ஜு கிட்ட என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோவை காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. அதாவது ஹீரோவும் கில்லர் மாதிரி ஒரு சைக்கோ தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.